வெப்பநிலையானது 10 டிகிரி செல்சியஸ் முதல் -2 டிகிரி செல்சியஸ் வரை வேறுபடும். குளிர்காலத்தில் இப்பேராழியின் மேல் பகுதியானது பாதிக்கும் மேல் பனிக்கட்டியாக என்ன இருக்கும், உறைந்திருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆர்டிக் பேராழி. ஆர்டிக் பேராழி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வட்ட வடிவில் இது புவியின் வட துருவத்தில் அமைந்திருக்கும். இதன் மொத்த பரப்பு பார்த்தீங்கன்னா 14 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இதன் சராசரி ஆழம் பார்த்தீங்கன்னா 4000 மீட்டர்கள் ஆகும். இதன் முக்கிய தீவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியா தீவுகள், எலிசபெத் தீவுகள், ஐஸ்லாந்து ஸ்பிட்பெர்ஜன் மற்றும் நோ வாகா சோம்லியா ஆகியன ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உலகத்தின் கடல்கள். குறைந்த அளவு நீர்ப்பரப்பினை கொண்ட நிலத்தினால் சூழப்பட்டுள்ள பகுதியை நம்ம கடல்கள் அப்படின்னு சொல்கிறோம். தென் சீனக்கடல், கரீபியன் கடல், மத்திய தரைக்கடல் ஆகிய உலகின் முக்கியமான கடல்களாகும். அடுத்தது பேராழியினுடைய தரை அமைப்பு. பேராழியினுடைய தரை அமைப்பு, நிலமும் கடலும் சந்திக்கின்ற இடத்துல பேராழியின் தரையானது ஆரம்பிக்கிறது. கடலோர பகுதியானது நிலையானது கிடையாது, அதாவது நிலையானது கிடையாது. ஒவ்வொரு அலைகள் மற்றும் ஓதங்களின் மோதும் போதும் ஓதங்களின் போதும் மாற்றி அமைக்கப்படுகின்றது. பேராழியின் தரை அமைப்பானது 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டத்திட்டு, கண்ட சரிவு, கடல் தரை. இப்போ கண்டத்திட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரிப்பீட்டாக கொஸ்டின் கேட்குற இந்த கண்டத்திட்டுன்றது ரிப்பீட்டாக கேட்குற டாப்பிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரத்தின் ஆழம் குறைந்த பகுதி. இதன் ஆழம் 100 மீட்டர் ஆகும். இக்கண்டத்திட்டு பகுதியானது மிக சிறந்த மீன்பிடி தளமாகும். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில் எந்த பகுதியில் அதிகமாக மீன் பிடிக்கப்படுகிறது அல்லது சிறந்த பகுதி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா கண்டத்திட்டு. இங்கு பார்த்தீங்கன்னா மீன்களின் உணவான கடல் வாழ் நுண்ணுயிரிகள் அதிக அளவு கண்டத்திட்டு பகுதியில் தான் நிறைந்திருக்கும். உதாரணமாக நியூ பவுண்ட்லேண்டில் உள்ள கிராண்ட்பேங்க் மற்றும் பிரிட்டனில் உள்ள டாகர் திட்டுகள் இக்கண்டத்திட்டு பகுதியில் பெட்ரோலிய ஆழ்குழாய் கிணறுகள் காணப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா மும்பையில் உள்ள ஹை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்ட சரிவு. செங்குத்து சரிவாக பேராழியின் தரையை அடைகின்றது. கண்ட சரிவு மற்றும் கண்டத்திட்டு பகுதிகளை கண்ட விளிம்பு. இது சராசரி ஆழம் பார்த்தீங்கன்னா 155 மீட்டர். ஒழுங்கற்ற கடற்கரை மற்றும் ஆழமான சரிவுகள் ஆகியன இயற்கை துறைமுகம் அமைய அவசியமாகின்றது. உதாரணம் கொச்சின் மற்றும் மும்பை துறைமுகங்கள் கண்ட சரிவில் குறுகிய பள்ளத்தாக்கு, ஓங்கல் மற்றும் சேறு வழிதல் ஆகியன காணப்படுகின்றன. கடலடி குன்றுகளை சுற்றி கீழ் மட்டத்தில் ஆழ்கடல் சமவெளி உள்ளது. இந்த ஆழ்கடல் சமவெளி உயிரினங்களின் அழுகிய கரிமப் பொருட்களால் மூடப்பட்டுள்ளது. நடுக்கடல் மலைத்தொடரானது கண்டத்திட்டு விசையினால் ஏற்படுகின்றது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடல் மலைகள். கடல் மலைகள் இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் லாஸ்ட்டாக நடந்த அஜிஸ்டன் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் எக்ஸாமில் ஒரு க்வெஷ்சன் கேட்டிருந்தாங்க. என்னென்னா கயாட் அப்படின்னு என்ன அப்படின்றத டாப்பிக்கில் கேட்டிருந்தாங்க. அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கடலின் அடிப்பகுதியில் உள்ள எரிமலையின் ஒவ்வொரு சீற்றத்தின் போதும் வளர்ந்து உருவாகிறது. இக்கடல் மலைகள் கடல் நீரின் மேற்பரப்பிற்கு மேல் தெரிவதை தீவு என அழைக்கிறோம். கடல் மட்டத்திற்கு மேல் உள்ள தீவுகள் அலை மற்றும் வானிலை செயல்களால் அரிக்கப்பட்டு என்ன ஆகும்னா கீழ்ப்பகுதிக்கு சேர்ந்திருந்தால் அவை கயாட் என அழைக்கப்படுகின்றது. அடுத்த பார்த்தீங்கன்னா பேராழியின் அகழிகள் என்பவை பேராழியின் ஆழமான பகுதியாகும்.
இரு கண்டத்திட்டுகள் ஒன்றோடு ஒன்று மோதும்போது அடர்த்தி அதிகமான தட்டின் அழுத்தத்தால் அடர்த்தி குறைவான தட்டிற்கு கீழே என்ன ஆகும்னா, அடர்த்தி அதிகமான தட்டு செல்வதால் அகழிகள் உருவாகிறது. இவையே கடலின் மிக ஆழமான பகுதியாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீர் சுழற்சி. நீர் சுழற்சி என்பது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் நிலத்திலிருந்து வளிமண்டலத்தை அடைந்து மீண்டும் நிலத்தை அடையும் ஒரு செயல். புவியில் உள்ள பேராழிகள், ஏரிகள், ஆறுகளில் உள்ள நீரானது சூரியனுடைய வெப்ப ஆற்றலால் என்ன ஆகுனா ஆவியாகி, மேலும் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் மூலம் காற்றில் நீரினை இழுக்கின்றன. இவை நீராவி போக்கு எனப்படும். இந்நீரானது என்ன ஆகுனா மிக நுண்ணிய நீர் திவலைகளாக மாறி மேகத்தை உருவாக்கின்றன. இறுதியாக திரவமாகி மேகங்களில் மிகச்சிறிய நீர் திவலைகளாகின்றன. மேகங்கள் பூரித நிலையை அடையும் போது மழை வீழ்ச்சி, அதாவது மழை என்ன பண்ணும், ஆலங்கட்டி அல்லது பனி தூண்டப்படுகிறது, மற்றும் நீர் நிலப்பரப்பினையோ அல்லது கடலையோ அடைகின்றது. மழை நீரினுடைய ஒரு பகுதியானது நிலத்தால் உறிஞ்சப்பட்டு பாறை அல்லது களிமண் அடுக்கிற்கு இடையில தேங்குகிறது. இவைதான் நம்ம நிலத்தடி நீர் அப்படின்னு சொல்றோம். ஆனால் பெருமளவு மழை நீரானது மலைச்சரிவிலிருந்து வேகமாக ஓடி சிறிதளவு உப்பு கலந்த நீராக இறுதியாக கடலை அடைகிறது. கடல் நீரில் பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு, மெக்னீசியம் குளோரைடு, மெக்னீசியம் சல்பேட்டு, கால்சியம் சல்பேட்டு, பொட்டாசியம் சல்பேட்டு, கால்சியம் கார்பனேட்டு மற்றும் மெக்னீசியம் புரோமைட்டு ஆகிய உப்புகள் பெருமளவு கலந்துள்ளன. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டாபிக், பேராழிகள் உவர்ப்பது ஏன். பேராழிகள் உவர்ப்பது ஏன் பார்த்தீங்கன்னா, புவியில் உள்ள பாறை மற்றும் ஆற்றுப்படுகின் மண்களில் உள்ள உப்பானது மழை நீரினால் கரைக்கப்பட்டு ஆறுகளில் பாய்கின்றது. பேராழிகள் மற்றும் கடல்களில் சிறிதளவு உப்பு கலந்த நீராக கலக்கின்றது. ஆவியாதலின் காரணமாக, அதாவது ஆவியாதலினுடைய செயலினால் கடல் நீர் ஆவியாவதுடன் உப்பு ஆவியாகாமல் தங்கிவிடுகிறது. எனவே தான் கடல் நீர் வந்து உப்புத்தன்மையுடன் காணப்படுகிறது. உவர்பியம் இப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உவர்பியம் என்பது கடல் நீரில் கரைந்துள்ள உப்பின் அளவினை குறிப்பதாகும். இதன் பொருள் பார்த்தீங்கன்னா பேராழியில் கரைந்துள்ள உப்பின் அளவே உவர்பியம். உவர்பியம் என்பது ஒரு லிட்டர் நீரில் எத்தனை கிராம் அளவு உப்பு கலந்துள்ளது என்பதை குறிப்பிடுவதாகும். உலகில் உள்ள பேராழிகளின் சராசரி உவர்பியம் பார்த்தீங்கன்னா 35 கிராம் ஆகும். சாக்கடல், செங்கடல் மற்றும் பெர்ஷியன் வளைகுடாவின் உப்பளவு மிக அதிகமாகும். பெர்ஷியன் வளைகுடாவின் உப்பளவு மிக அதிகமாகும். இங்கு உவர்பியத்தின் அளவு பார்த்தீங்கன்னா 40 கிராம் ஆகும். காரணம், மிக அதிகமாக நீராவி ஆதலும் மற்றும் குறைந்த அளவு நன்னீர் சேர்க்கையும் ஆகும். கடல்களிலே சாக்கடல் தான் மிக அதிக அளவு உவர்பியம் உள்ளது. துருவ பிரதேசங்களில் உள்ள கடல்களில் உவர்பியம் மிக குறைவாக இருப்பதற்கு பனி உருகுதலும் மற்றும் அதிக மழைப்பொழிவும் தான் காரணம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேராழியினுடைய வெப்பநிலை. பேராழியில் உள்ள உயிரினங்களின் பண்புகளை நிர்ணயிப்பதில் பேராழியின் வெப்பநிலை முக்கிய பங்கு வகிக்கின்றது. கடல் நீரின் வெப்பநிலை மாறுபாடே பேராழி நீரோட்டங்கள் உருவாக காரணமாக அமைகிறது. பேராழிகள் சூரிய ஆற்றலை சேமித்து வைக்கும் திறன் கொண்டுள்ளதால் புவியின் வெப்ப சமநிலையை சீர் செய்வதில் முக்கிய பங்காற்றின. நிலத்தின் மேற்பரப்பானது மிக விரைவாக வெப்பமடைந்து மிக விரைவாக குளிர்ச்சியடைகிறது. எனது புவியின் வெப்ப சமநிலையை சீர் செய்வதில் முக்கிய பங்காற்றின. நிலத்தினுடைய மேற்பரப்பானது மிக விரைவாக வெப்பமடைந்து மிக விரைவாக குளிர்ச்சியடைகிறது. ஆனால் நீர்ப்பரப்பானது எப்படின்னா மெதுவாக வெப்பமடைந்து மெதுவாக குளிர்ச்சியடைகிறது. இவ்வாறான நிலம் மற்றும் நீரின் வெப்பநிலை வேறுபாட்டில் புவியின் மேற்பரப்பில் உள்ள பேராழிகள் மற்றும் கண்டங்களில் பல்வேறு வகையான காலநிலை
காணப்படுகின்றது. பேரலையின் மேற்பரப்பு வெப்பநிலையை பல்வேறு காரணிகள் கட்டுப்படுத்துகின்றன. அவைகள் பார்த்தீங்கன்னா அட்சரேகைகள், பேராழி நீரோட்டங்கள், நிலவும் காற்றுகள் மற்றும் உள்ளூர் வானிலை ஆகியவன் ஆகும்.